हेलो जी यार इंगर की है मेरे को प्रश्न नहीं है चैनल 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 रोज प्रश्न नहीं है नल नल ब्रो வண்டி எடுத்துட்டு எடுத்து போயிட்டு இருக்க நீ யா அங்க நின்னீங்க இல்ல உங்கள தான் பாத்தோம் சரி இந்த தான் போலீஸ் ஃபோன் பண்றனால அது பேசிக்கிட்டு அது கூட கண்டீங்களா தெரியல நான் வந்து பேசி வண்டி எடுத்துட்டு எப்போ ஜிஆர் ஹெல்ப் பண்ணார் எடுத்தாச்சு मोदी ஐ கால் போலீஸ் 911 அப்படிங்கறது போட்டு பண்ணிட்டாங்க அத போலீஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க அத விட்டுருங்க நாங்க எப்படியே சால்வ் பண்ணி வரலாம் அப்படிங்க நீங்க அடிச்சு விடுறீங்க நீங்க சரி நம்ம இன்னொரு தடவை போலீஸ் ஃபோன் பண்ணி அந்த பையனை கம்ப்ளைன்ட் பண்ணுங்க அத அம்ச்சிட்டாப்பு அம்ச்சிட்டீங்களா ஃபைல் அம்ச்சி விட்டு பண்ணுங்க
ரிப்போர்ட் பண்ணியாச்சா? என்ன என்னன்னு ரிப்போர்ட் பண்ணீங்க? அவன் தான் வந்துட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சீட்டிங் பண்ணி தான் விளையாடுறான். சரி சரிங்க. ஏங்க நீங்க எங்க இருக்கீங்க ஜிஆர்? நான் 19 தான் எல்லாரும். ஆமா ஆமாங்க 19 தான் பேசுறேன். லாங் இருக்கோம். வாங்க வாங்க. மீனியோ போயிடலாம். ஜிஆர் இஸ் நாட் ஹியர். ஏங்க உங்க ஹைவே நம்பர் சொல்லுங்க. எனக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம போயிட்டு விட்டுட்டு அடுத்த ரோடு எடுத்துட்டு அடுத்த ரோடு எடுத்துட்டு நம்ம திருப்பி அவரு ஊருக்கே போலாம். ஜிஆர் ஊருக்கு வண்டி ஸ்பீடே போக மாட்டேங்குது. நீங்க தாங்க சொன்னீங்க அடுத்த ட்ரக் வாங்கலாம் அப்படின்னு. சீக்கிரம் வாங்க. என்ன ஹைவேலுக்கு? அதே ஹைவே தாங்க. சீக்கிரம் வாங்க. எனக்கு இன்னும் வந்து 350 கிலோமீட்டர் இருக்கு. உங்களுக்கு என்னங்க 70 கிலோமீட்டர் தாண்டி இருக்கீங்க? நீ முன்னாடி வந்துட்டீங்க. நான் இன்னும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க 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 பரவாயில்ல. அப்படியே வந்தீங்கன்னா நீங்க லோடு விட்டு அப்படியே பக்கத்து அதே ஊர்ல எடுத்துட்டு நம்ம ஜிஆர் போறாருல அந்த ஊருக்கே நம்ம போயிடலாம்ங்களா? அவரு என்ன வேறங்க கட் ஆயிட்டாரா? இல்ல வந்துட்டா இருக்காரு நினைக்கிறேன். ஜிஆர் எங்க போறீங்க? ஸ்ட்ரெயிட் போயிட்டே இருக்குங்க. எனக்கு வந்து இப்ப நான் வந்து ரைட் திரும்பணும். லெஃப்ட் திரும்பணும். அப்படிங்களா? நீங்க கேரி வாங்க போயிட்டு நீங்க தான் பாக்குறோம். நாங்க போயிட்டு அப்படியே அந்த எந்த நாங்க ஜெனிவா போயிட்டு இருக்கோம். நீங்க நான் வந்துட்டு டூரின் டூரின். சரி ஓகே போயிட்டே இருங்க. நாங்க வந்துடுறோம் ஜெனிவால இருந்து. அப்படியே ஜெனிவா கம்பெனிங்க? ஜெனிவால என்ன கம்பெனி? சேல்ஸ் பிளான்? என்னங்க நீங்க 100 கிலோமீட்டர் மேல போயிட்டு இருக்கீங்க? நீங்க ஸ்லோவா தான போறீங்க. டோல் இப்ப கிராஸ் பண்ணல. நீங்க வேகமா வாங்க. அவர் ஊருக்கு போவோம். அதாங்க வளைஞ்சு வளைஞ்சு போகுதுங்க. கவுண்டர் ஃபோன் பயமா இருக்கு. பத்தாவது கிலோமீட்டர் அவருந்தான் கம்மருன்னு சொன்னீங்க. நீங்க என்னங்க இது பென்ச் வச்சிருக்கீங்க? நீங்க 450 BHP ங்க உங்களுக்கு. இது வெறும் 420 ங்க. இது வெறும் 320 தான் BHP. அது தெரியுங்க. நீங்க முன்னாடியே போயிட்டீங்க. நாங்க இப்பதான வரோம். வந்து பண்ணுங்க. 37 ங்க. 307 ங்க. 50 கிலோமீட்டர் வந்துட்டீங்க. அது 100 சொன்ன மாதிரி 110 க்கு மேல போக முடியல. ஏய் டோல் வந்துயா? எனக்கு வாங்க வாங்க. உங்களுக்கு எனக்கு தள்ளி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி எனக்கு அந்த அந்த இது
ஏங்க அந்த ஒரே ஊர் தாங்க ஆனா வந்து இது கம்பெனி வேற வேற இல்ல அதனால டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா காமிக்கீங்க வாங்க வாங்க நீங்க வாங்க நிப்பாதீங்க ஐயோ என்னாச்சு மாத்தி வந்துட்டீங்களா அப்புறம் போய் விட்டாங்களா நீங்களே போய் விட்டீங்களா எதுக்குங்க எவ்வளவு வேகமா போறீங்க இந்த வண்டி 110 மேல தாண்டாது அது ஒரு பிரச்சனை அதே 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 மாதிரி தான் வந்துச்சு எனக்கும் இல்லைங்க நான் ஸ்டேரிங் வளைச்சு வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் நேராக ஓட்டுவாங்க நேராக தானே இருக்கு ஏயோ நீங்களாம் என்னையா போலீஸ் போயா ஏங்க என்னாச்சு எவிடன்ஸ் வந்து தராதனால வீடியோ எடுக்க வேண்டியதாங்க அதான் உங்களே தான் அடிச்சா நீங்க தான் வீடியோ எடுத்துருக்கோம் அது எப்படி எடுக்கிறது வீடியோ வண்டி ஓட்டவா வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கு ஒரே ரோட்ல வந்துட்டு இருக்கோம் முன்னாடிதான் பெட்ரோல் போட கூட காசு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கம்பெனி ஓனர் வந்து துபாய் போயிட்டு துபாய் போயிட்டு வந்தா பரவாயில்ல அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு கம்பெனி துபாயில வந்து அபுதாபி ஆமாங்க எங்க கம்பெனிக்கு நாங்க ஓனருங்க அவர் கம்பெனிக்கு அவர் ஓனருங்க உங்களுக்கு கம்பெனிக்கு அவர் அவர் ஓனருங்க ஜெனிவா அவ்வளவுதாங்க வர போறேங்க 150 கிலோமீட்டர் 150 ஆமாங்க நீங்க 230 போங்க ஒரு டேர்ன் எடுக்குதுங்க பாருங்க அட்டான் எடுக்கிறதுக்குள்ள நீங்க பக்கத்துல வந்துடுங்க 699 கிலோமீட்டர் இங்கே சிங்கிள் ரோடுங்க சிங்கிள் ரோடா டூலனா ரைட்ல இன்னொரு டோல் வந்து டோலுங்க டோலா ஆமாங்க அதான் போவாருன்னு தெரியுது அப்புறம் ஏங்க அழுத்திட்டே இருக்கீங்க ரோடு வளையுதுங்க
நான் 130 கிலோமீட்டருங்க எனக்கு சிக்னார் ஜீனோ ஜீனோ ஆமா உங்க மேப் தெரிஞ்சிருக்கேன் இதோட அதான் பக்கத்துல தாங்க இருக்கீங்க அந்த இது இப்போ தான் கிராஸ் ஆனா அதா அதா பார்த்தேன் இப்போ தான் ஐடியா இருக்கு 150 கிலோமீட்டர் வாங்க வாங்க நாங்க போய் அந்த ஊர்ல நிப்பிட்டு ஜெனிவா போயிடு அங்க இருந்து லோட் எங்க இருக்கீங்க எங்க போறோம்ன்றீங்க ஜிஆர் துரின் துரினா சரி ஜெனிவா கீழ ஏன் அடுத்தது கார் எப்பலாம் வாங்குங்க ஃபர்ஸ்ட் அடுத்தது கார் வாங்குவோமா கார் எப்ப வாங்குறது கார் வாங்குறது இந்த காசு நீங்க 50000 நீ கார் 50000ங்க அத நான் திருப்பி நான் எங்க ஜிடிச்சு விட்டேனா அப்புறம் 30000 செலவாயிருங்க 30000 அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஏங்க அந்த சைடுல டோலே கிடையாதுங்க நேர்தான் டோல் மஞ்சள் ফুল ரெட் சிக்னல் போட்டானுங்க நீங்க அந்த பக்கம் போனீங்கனா பாஸ்டா அது பாஸ்டா கிடையாது அது வந்து இது ரிப்பேர் போடுக்குது இல்லங்க இல்லங்க நீங்க போய் பாருங்க இல்ல இல்ல பாத்தீங்க இல்லங்க பாத்தங்க ஸ்டார்டிங்ல இல்லனா கடைசில இருப்போம்ங்க அதாங்க இல்லங்க ஹைவேல தான் அடிப்போம் இந்த 2 லைன்ல போடுங்க இல்ல 2 லைன்ல இருக்குங்க அத சொல்றல அது பாஸ்டாக்கு தாங்க நீங்க வந்திருந்தீங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் உங்களுக்கு சொன்னே அதுல டிப் பண்ணிடுவாங்கனே அது ஒரு போயிட்டு திட்ட முடிய முடிச்சுனா நீங்க போங்க நிறைய லோடு வச்சுட்டு நீங்க எந்த கம்பெனிக்கு போறீங்களோ அதே கம்பெனிக்கு வந்து ரெண்டு பேர் லோடு எடுத்துவோம் சரிங்களா போயிட்டே இருங்க எனக்கு 80 கிலோமீட்டருங்க சரியா போயிருங்க நான் போய் லோடு வச்சுட்டு வரேன் எவ்வளோ தரான்னு வேற தெரியல தருவான்னு நினைக்கிறேன் நல்லாவே போச்சு 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 இல்ல இடி ரெண்டு டேமேஜ் 7% ஐயோ கார்கோ வேற 1% நான் இப்ப ரைட் எடுத்துறேங்க டூன்லேண்ட் ரோட்ல ரொம்ப நேரம் போகணும் புரியல டூன்லேண்ட் ரோட்ல ரொம்ப நேரம் போகணும் அவ்வளவுதாங்க வந்துடும் இன்னும் ஒரு 5 நிமிஷங்க அண்ணா 60 கிலோமீட்டருங்க அண்ணா 550 கிலோமீட்டர் தான் அது வந்தறங்க நான் போய் லோட் வச்சிட்டு ஜெனிவால இருந்து வந்தேன் ஜெனிவால இருந்து உங்க ஊருக்கு எடுத்துட்டு என்னது திரும்பி போயிட்டு இருக்கேன் 97 கிலோமீட்டர் உங்களுக்கு என்ன 20ஆ எனக்கு ஆமாங்க 20 கிலோமீட்டர் தாங்க எப்படி நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சீங்க என்னதே அவுட்ருங்க உங்களுக்கு இன்னும் ஐயா நீங்க அப்படி பாக்காதீங்க பிரைட் மார்க்கெட்ல பாருங்க எங்க எந்த ஊர்ல அதாவது நான் போற ஊருக்கு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி நீங்க வந்துருங்க அதான் வந்துடுறேங்க அப்படி அப்படி வந்துருவாங்க சரி நீங்க அப்ப நீங்க லோடு வச்சுட்டு நீங்க அப்படியே வந்துருங்க யாரு இவரு உல்ஃபு எங்க நீங்க பாருங்க லோடு வச்சுட்டு வாங்க நான் அவர் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அவர் ஊருக்கு போறீங்களா நீங்க வாங்க எனக்கு இன்னும் 4 கிலோமீட்டருங்க போக வேண்டியது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா வாங்க அதை தாண்டி தாங்க அவ்வளோதான் வந்துட்டீங்க ஒரு பெட்ரோல் பங்கு போகிறோம்
ஓயோ சும்மா நினைச்சுக்கிட்டு பங்கு பாக்குறேன் பாத்துட்டீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுங்க 57 கிலோமீட்டர் போச்சு ஃப்ரைட் மார்க்கெட் போக ஃப்ரைட் மார்க்கெட் தான் அங்க இருக்கு ஓகே ஒரு சில இடத்துல ஜாப் எடுக்காத முடியல பண்ணிருக்கானுங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்க நீங்க எதாவது ஜாப் இல்லைங்க குரேன் இல்லையா இல்லைங்க இட்டாலியில வேற ஏதாவது சொல்லுங்க பாருங்க இட்டாலியில எதுவுமே இல்லைங்க ஏதோ சும்மா போலாமா சும்மா ஆனா வாங்க ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க மேப் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு அதான் இது வரைக்கும் எந்த இதில் அடுத்து போய் மேக்ஸிமம் போயிருப்பீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோதா சரிங்க ஒரு 32%ங்க நீங்கள் அவங்க பேர் பக்கத்துல ஏதோ கலர் கலரா வருது அது என்ன அர்த்தம் தெரியலங்க ஒரு இப்பதாங்க வந்துட்டு இருக்கேன் தான் வரேங்க நினைக்க போயிட்டேன் சிட்டில இருந்து அவுட்டர்ல இருந்தேங்க என்னோட இது லோடு அவுட்டர்ல தான் வச்சிட்டோம் சரி 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 வச்சிட்டேன் இந்த வந்துட்டேன் லோடிங் சோ 1000 அப்படினா 1.4 போட்டிருக்கேன் நீங்க ட்ரக் டேமேஜ் பண்ணதுல காசு சம்பாதிச்சிட்டேங்க
வெரி சந்தோஷம். ஓ ஓகே எக்ஸல்ட் நம்ம சிட்டி ரெடி போறாங்க. சூப்பர். நீ வாய மூடலீங்க. என்னாச்சு லாகுங்க? ஐயே தொலைஞ்சு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு உங்களுக்கு? 350 உங்களுக்கு? 350 390. அப்ப சரியா போச்சு. நீங்க ஜெனிவா தாண்டிட்டீங்களா? ஜெனிவா பாக்கறேன். பின்னாடி இருக்கீங்க போல. எனக்கும் அதாங்க லாகுங்க. நிறைய பேர் இருக்காங்க வெளியில, அவுட்டர்ல இருக்காங்க. நாங்க நானும் அது அங்கேயே தாங்க இருக்கு, அவுட்டர் தாங்க. நீங்க எங்க எங்க கூட்ஸ் எங்க கூட்ஸ் இறக்குனீங்க? சரியா ஞாபகம் இல்லைங்க. அவுட்டர்ல ஒரு இடம் ட்ரீன்ட். ஆமாங்க ஆமாங்க. நான் இது ட்ரீன்ட் பக்கத்துல தாங்க இருக்கு. ஓகே ஓகே வாங்க. முன்னாடியே தான் இருக்கு. வாங்க ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. எங்க துரைனா போற நேரம்? ஆ துரைன். அங்க லோட் இருக்கா பாருங்க. துரைன் ஏதாச்சும் லோட் இருக்கான்னு பாருங்க. துரைன் போற வழி இல்லையா? ஆ இது இல்ல இல்ல அந்த நீங்க இறக்குனீங்கல்ல நீங்க பாத்துருங்க. உங்களை நீங்க அங்கதான் இருக்கீங்க. பக்கத்துல ஏதாச்சும் இது எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஏய் போச்சு திருப்பி போயிருக்கீங்க. ஓகே 14% என்னங்க டக்கு டக்கு டேமேஜ் ஆகுது. அது லாகுங்க. அதனாலதாங்க உள் பக்கத்துலதான் இருக்கீங்க பாருங்க. நான் வந்துட்டீங்க பாருங்கதா. உங்களுக்கு முன்னாடிதான் இருக்க. அவருக்கு கொஞ்சம் தூரமா இருக்காரு, அதனால சிக்னல் கிடைக்கல. இருக்குங்க. பிரைன்ல ஏதோ ப்ராப்ளம் பண்ணீங்க. ஒரே நிமிஷம் எடுத்துடாதீங்க. போச்சு போச்சு. வண்டி கவுந்துருச்சு. என்னங்க என்னாச்சு? வண்டி கவுந்து போச்சுங்க. இது என்னங்க ஆச்சு? சரிங்க. ஐயோ எப்படி கவுந்துச்சுன்னே தெரியலங்க. காப்பாத்தினாங்க உண்டுங்க. என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இடியட் டிரான்ஸ்போர்ட் அனுப்பிச்சு விட்டாரு மெசேஜ். இந்த பாருங்க யாரோ இடியட் டிரான்ஸ்போர்ட் போன பாத்துதா. அவ்வளவுதான். I would recommend resetting nearest garage. Okay. அவர் கராஜ் நான் சொல்றேன். கால் பண்றேன் அவருக்கு. ஓகே பக்கத்துல கராஜ் எங்க இருக்குது? ஜிஆர் எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? ஐயோ கராஜ் வந்து ஜெனிவாலா தானே இருக்கு. அதெல்லாம் போய் நினைக்கிறேன். ஆமா ஜெனிவாலா மட்டும்தான் இருக்குது. போயிட்டு வாங்க. கராஜ் போயிட்டீங்களா? கராஜ் போயிட்டேன். சரி நான் அப்படியே கிளம்புறேன். ஜெனிவாலா இருக்கீங்களா? ஆமா ஜெனிவாலா.
சரி வாங்க கேக்குதுங்க ஜிஆர் வந்துட்டீங்க பாருங்க பக்கத்துல வந்துட்டீங்க அப்பா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க மாட்டீங்க நம்ம உளுப்பு கரப்ப மூச்சு மாதிரி கமுத்து வச்சாருங்க கொஞ்சம் டியூன் பண்ணி பேசுங்க யோ 60 மேல போக மாட்டீங்கயா சிட்டி லிமிட்ல அவ்வளவுதாங்க போவோம் ஆ சொல்லுங்க ஜியார் கேக்குது ஜியார் சொல்லுங்க ஐயோ சிட்டி லிமிட் போறீங்க போச்சு சைக்கோ சைக்கோ ஏன் நல்லாவே இருக்க மாட்டேடா சைக்கோடா டேய் ஜியா நான் துரைக்கு நல்லாவே இருக்க மாட்டா நீதான் என்ன என்னாச்சுங்க பரவாயில்லைங்க சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ள ஒரு டேமேஜ் பண்ணிட்டேன் புரியல A43 ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கங்க நீங்க ரூட் மாத்தி போயிட்டீங்க என்னங்க நீங்க ஈவென்ட் இருந்துச்சறட்டோம் நம்ம ஈவென்ட் ஆம் ஈவென்ட் சொல்றாங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதனால இல்ல இல்ல அத இது இல்லங்க நம்ம உல்ஃப் இப்போதான் வந்துட்டு இருக்காரு போல ஏங்க ரூட் வெச்சு மாத்தி வந்தாங்க என்னங்க நீங்க எனக்கு வெறும் 200 தாங்க 190 தாங்க காமிக்குது பக்கத்துல வந்தாருங்க அதுக்கப்புறம் எங்கயோ தாண்டி போயிட்டாருங்க ரூட் தாண்டி போயிட்டு ரூட் மாத்தி போயிட்டாரு நான் ஸ்லோவா தாங்க போறேன் வாங்க சீக்கிரம் உல்ஃப் டனல் தாண்டிட்டீங்களா ரெண்டு டனல் தாண்டிட்டேன் சரி சரி வாங்க வாங்க நீங்க கமுத்துனது அந்த டனல் பாத்து உல் திருப்பி கமுத்திட்டு போறீங்க சரி சரிங்க கழட்டி அலசிட்டு உள்ள வச்சுக்கோங்க கரபுரம் கரபுரம் கம்பெனி இருக்கு ஆமாங்க இந்த இது
டியூன் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு. என்னங்க நீங்க, நான் 160 கிலோமீட்டர் தாங்க எனக்கு. உல்ஃப் எங்க இருக்கீங்க? அப்ப நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்கீங்க போல உல்ஃப். கண்டிப்பாங்க நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க. ரொம்ப ஸ்லோவா தாங்க போறேன், சீக்கிரம் வாங்க. 70 கேம் பேஸ்லாம் வரும். ஓ நீ வேகமா போடாடி, வேகமா போவாங்க. ஜியர் எங்க இருக்கீங்க? 155 கிலோமீட்டர். ஜியர் எனக்கு ஜியர் தெரியுது. தெரியுதா? அடுத்த டோல் நான் வந்துட்டேங்க. ஒரு கோஆர்டினேஷன் பாவங்க, அவன் மட்டும் நல்லதாங்க போயிட்டு இருக்கான். ஆமா, இன்னொருத்தவங்களை இடிச்சானே அவனை சொல்லுங்க. அது வேற ஒருத்தன், இவன் வேற ஒருத்தங்க. வண்டிங்க போலங்க முன்னாடிதான் என் பின்னாடிதான் வந்துட்டு இருக்கீங்க போல. உங்களுக்கு மழை பெய்யல, எனக்கு மட்டும் மழை பெய்யுது. எப்படிங்க தண்ணி காட்டு மழை போல இது? ஏய் இங்க இருக்கிய பாசம், நீ விளாடுறது மழையே தாங்க இருக்கு. நானு எப்படிங்க இந்த மணியா படம் வாங்க. அடுத்தது நீங்க இந்த டோல் வந்துட்டீங்க போல. எங்க இருக்கீங்க? யோ காணையா நீங்க? யாருமே காணோம். எத்தனை கிலோ இருக்கு எனக்கு? 63ங்க. உங்களுக்கு 80.
வாங்க அப்ப பக்கத்துல தாங்க இருக்கேன் அதான் வந்துட்டீங்க 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 வந்துட்டீங்களா அடுத்த டோல் கிலோமீட்டர் ஆமாங்க எத்தனை டோலுங்க இந்த ஊருக்கு வரதுக்கு பொறுமையா பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க அதான் தெரியாம திரும்பிட்டேங்க ரெண்டாவது லாங் வீல் வரீங்க கண்டிப்பா பேன் பண்றது வாய்ப்பு இருக்கு பாத்து வாங்க உள் போய் அடிச்சிடாதீங்க தாண்டி போயிட்டேன் திரும்ப மாட்டேங்குது தப்பா இருக்குது அவரே அடிக்கிறீங்க சர்வீஸ் சென்டர் இன்னொருத்தர் இருக்காரு யோ பெயிண்ட் அடிக்கலாமா
காசு விற்போம் பெயிண்ட் அடி. நானும் பெயிண்ட் அடி நினைச்சேங்க. எனக்கு டிஃபால்ட்டாவே சன்ரைஸ் சன்விஸ் எல்லாம் வச்சுருவாங்க. ஆனா தோணலாம் தொங்க விடும்ல கார் போவோம். பிரெயின்ல ஏதோ யாரும் கூப்பிடறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, யார் கூப்பிட்டது? 30,000 ரூபாயா சர்வீஸுக்கு?